வேலூர் மாவட்டம் கரிகிரி ஊராட்சியில் நரிக்குறவர் இன குழந்தைகளுக்கு இலவச கல்வியை போதிக்கும் வகையில் தற்காலிக பள்ளிக்கூடத்தை வேலூரை சேர்ந்த ஐடி ஊழியர் ஒருவர் அமைத்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்ப்போம். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கரிகிரி பகுதியில் நரிக்குறவர்கள் என்று சொல்லப்படும் நாடோடி இனத்தைச் சேர்ந்த 65 குடும்பத்தினர் தார்பாயில் டென்ட் அடித்து பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள இவர்களுக்கு ரங்காபுரத்தைச் சேர்ந்த தினேஷ் சரவணன் என்ற இளைஞர் கற்றல் கற்பித்தல் திறனை ஊக்குவிக்கும் முயற்சியில் கையில் எடுத்துள்ளார். இதற்காக 25,000 ரூபாய் மதிப்புள்ள தற்காலிக பள்ளிக்கூடம் அமைத்த ஐடி ஊழியர் தினேஷ் சரவணன் 3,000 ரூபாய் சம்பளத்துக்கு தற்காலிக ஆசிரியரையும் நியமித்துள்ளார். இப்போ இந்த 6 மாதம் தொடர்ந்து வந்து ஒரு டெய்லி வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு புரிதலை கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு கல்வியை கொடுத்துட்டு அந்த கல்வி மூலமாக வந்து அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப்பை தான் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் எடுத்திருக்கோம். இதற்காக நாடோடியின மக்கள் மகிழ்ச்சி பொங்க வாழ்த்துக்களையும் நன்றியையும் அந்த இளைஞருக்கு தெரிவித்துள்ளனர். பசங்க படிக்காத இருந்தாங்க, இத்தனை படிக்காத இருந்தாங்க, இந்த 2 வருஷமா படிக்காத இருந்தாங்க. அப்புறமா ஐயா கலக்கட்டுற ஐயா வட்டா கொடுத்துட்டேன், எங்களுக்கு இடம் காமிச்சிட்டேன், எங்களுக்கு இங்க தங்க வச்சுட்டாங்க ஐயா. இப்போ நல்லா சந்தோஷம் இருக்கிறோம். பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் கட்டிட்டு நல்லா படிக்க வைக்கணும் ஐயா. இப்போ நல்லா படிக்க வைக்க இன்னைக்கு வரணும் ஐயா. இதனைத் தொடர்ந்து அந்த இன மக்களுக்காக பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கிடைக்கவும் முயற்சி செய்ய உள்ளதாக தினேஷ் சரவணன் தெரிவித்துள்ளார்.